முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. இந்தங்க இது பூரா உங்களுக்கு தான். 100 ரூபாயும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கணும். அது ஏன் பொறுப்பு. நான் மனமுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும். என்ன நம்பலாம். எல்லாம் இருக்கு, நல்லா திட்டணும். அப்பதான் இந்த 100 ரூபாய் கொடுப்பேன். அப்படின்னா உன் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்லு. மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். மாயா அஸ்வினி நட்சத்திரம். என் பேருக்கும் அப்படியே திருஷ்டி கழிச்சிருங்க. அட்வகேட் குமுளி கங்காதரன், விசாக நட்சத்திரம். கண்டிப்பா பண்ணியாகணுமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க. குமுளி நாராயணன், விசாக நட்சத்திரம். இந்தாங்க தட்சணா, நாளைக்கு இதே மாதிரி கரெக்டா வந்துருங்க. நாளைக்கு ஒருத்தன ஒரு வழி பண்ண வேண்டி இருக்கு. பாவங்கள்லாம் இதோட போகட்டும். அதுக்காக அவங்கள நீ பர்மனண்டா வச்சுக்கணும். அப்பதான் நீ சந்தோஷமா இருக்கணும். தப்பா சொல்ல உதைக்க வேண்டிய ஆள்ல இவனும் ஒருத்தன். ஹலோ, நான் சொல்லையா? ஹலோ, நான் தான் கமலி குங்காதர, குமலி கங்காதர. ஆமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். அதனால என்னால இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் இது வரைக்கும் என்னது கிழிச்சு வர முடியும். ஹலோ, கோர்ட் எடுக்கணும். எதுக்கு கோர்ட் கேஸ்னு பேசுறீங்களா? அதனால சொன்னேன். கோர்ட்டை நீ போட்டுக்க. உமாஸ்தா ரமணங்கிற பேர்ல இருந்து வக்கீல் ரமணங்கிற பேர் வர வரைக்கும் போடா போட்டி தூக்கு. எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? விஷயம் அதுவா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு வராதிங்க, வீட்டுக்கு வராதிங்க. எப்பவும் கோயிலுக்கு டொனேஷன் குடுக்கற பழக்கமே இல்ல. கொஞ்ச நேரம் வாய மூடி சும்மா இருக்க மாட்டேன். இப்ப திருப்தி ஆட உனக்கு? நீ சிரிச்ச கழுத்த இருக்கிற. நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். சகுணம் சகுணம். அம்மா எதிரில வாமா. மகாலட்சுமி எல்லாம் நல்லா நடக்கணும். வாய்தா வக்கீல் வந்துட்டாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இந்த யானை நம்ம யானை இல்லையே. அது வந்து பகவதிபுரம் உன்னை கிருஷ்ணன், அந்த கணேசனே நேர்ல வந்த மாதிரி. என்ன ஒரு கம்பீரம். கம்பீரமா? கம்பீரம் புகழ்ந்தது போதும். யானை நம்மளோடது இல்லை. யானைக்கு மைக்ரோசிப்பை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு பாரு. இல்லன்னா செக்ஷன் 1-1 படி பிரச்சனை வரும். அப்புறம் யானையை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. வாத்தியத்தை வச்சுட்டு வாய பாத்துட்டு இருக்கீங்க, வாசிங்கடா. அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எழுந்து மரியாதை கொடுக்கற அளவுக்கு இவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்க மாட்டேன். என்ன சண்டாங்க? எஸ் ராஜன் இருக்காரா இல்லையா? இல்ல. எங்க போயிருக்காரு? தெரியாது. நீ தானே என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லி போன் பண்ண? என்ன விஷயம்? என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வேலை இல்லாத வெட்டி போய யானை வெடியும் லக்ஷ்மி வெடியும் கொளுத்தி யானை மேல போட்டதுக்காக எங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வெட்டி பையன் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறானே இந்த விளங்காதவன் தான். யார பாத்திர விளங்காதவன்? என்ன வெட்டி பையன் சொன்ன ஒன்னதா? ஐயா நாக்க அறுத்துருவண்டா. எங்க அறு பாக்கலாம்? இவன் வாய பாக்கவா? என்ன போன் பண்ணி வர சொன்ன? ஐயோ, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, கோயம்பேடா. இந்த பாருங்க, ஏதாவது பிரச்சனைக்கு சில பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய மனுஷன் கூட பாக்க மாட்டேன். ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட்டு மிதி மிதி மிதிச்சிருவேன். புரிஞ்சதா உனக்கு? சார், எஸ்ஐ லைன்ல இருக்கார் சார். சார், நான் தான் சார் பேசுறேன். என்ன சார்? ஆ, திருட்டு கைலாசமா? தெரியும் சார், பல தடவை ஜெயில இருந்து தப்பிச்சு போனவன் தானே. தெரியும் சார், அந்த லாஜில இருக்கானா? இதோ வரேன் சார். யோ ஓனா முஜே, இங்க வாயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா